முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில அமைச்சர்களோட அதிகாரத்தை குறைக்க இருக்கிறதா தினமலர் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கு. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பலரை சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்காக வர ஆகஸ்ட் 27 அமெரிக்கா செல்ல இருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுவா ஒரு முதலமைச்சர் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறப்போ தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி பேசுறது வழக்கம். இந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழக அமைச்சரவை கூடி 15 முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கும் ஒப்புதல் அளிச்சிருக்கு. இதன் மூலம் 24,700 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம 44,125 முதலீட்டு திட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்துல அமைச்சர் உதயநிதி மட்டும் மிஸ் ஆகி இருக்காரு. மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் பங்கேற்றிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவுக்கு போன உதயநிதி நாடு திரும்புறதுல ஏற்பட்ட தாமதம் தான் அவர் அமைச்சரவை கூட்டத்தை மிஸ் பண்ண காரணம்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு ஆட்சியிலையும் திமுகவிலையும் சில மாற்றங்கள் கொண்டு வர இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராயிட்டு இருக்க திமுக தேர்தல் பணிகளை லகுவாக்கும் நோக்கில அமைச்சர்களோட அதிகாரத்தை குறைக்க திட்டம் போட்டிருக்கிறதா தினமலர் பத்திரிகை சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்க 234 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம், திமுக 117 மாவட்ட செயலாளர்களை நியமிக்க திட்டம் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த முறை இளைஞர்கள் புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க இருக்கிறதாவும் அரசியல் வட்டாரத்துல பேச்சுகள் நிலவி வருது. இது உதயநிதியின் கைகளை மேலும் வலுப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இப்போ திமுக 72 மாவட்டங்கள் இருக்கு. இதுல மூத்த அமைச்சர்கள் மூத்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு வகிச்சு வர மாவட்டங்கள்ல 3-4 சட்டமன்ற தொகுதிகள் அவங்க கண்காணிப்புக்கு கீழே இருக்கு. இதனால அந்த மாவட்டம் பெருசு, இந்த மாவட்டம் சிறுசுன்னு கட்சிக்குள்ளேயே குழப்பம் வருதான். இதை சரி செய்யதான் 2 தொகுதிகள் சேர்ந்தது ஒரு மாவட்டங்கிற முடிவுக்கு திமுக தலைமை நகர்ந்திருக்கு. இப்படி தொகுதிகளை சரிசமமா பிரிக்கிறது மூலமா சிறிய மாவட்டம் பெரிய மாவட்டங்கிற பேச்சும் எழாதுன்னு, அதோட உதயநிதிக்கு நெருக்கமானவர்கள் கைகள்ல பொறுப்புகள் கொடுக்க முடியும்னு சொல்லப்படுது. குறிப்பா திமுக மூத்த புள்ளியும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபு பொறுப்பு வகிக்கிற மாவட்டம் இரண்டா பிரிக்கப்படுற பட்சத்துல முன்னாள் எம்எல்ஏ ரவிச்சந்திரன் அல்லது ICF முரளி இவர்கள்ல ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் வாய்ப்பு வழங்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதே போல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பொறுப்பு வகிச்சு வர மாவட்டத்தை பிரித்து தனி மாவட்டம் உருவாக்கி அங்க சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷை நியமிக்க திட்டம் போட்டிருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. கூடவே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க 11 சட்டமன்ற தொகுதிகள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் எம்எல்ஏ சுந்தர் வசந்த் தான் இருக்கு. இந்த மாவட்டங்களை பிரிச்சு புது மாவட்டங்களை உருவாக்குனா அங்க படப்பை ஒன்றிய செயலாளர் மனோகரன், மாணவரணி செயலாளர் எழிலரசன் ஆகியோருக்கு மாவட்ட செயலாளர் பதவிகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. இன்னும் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோர் வசம் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளை பிரிச்சு அமைக்கப்படும் மாவட்டத்திற்கு ராஜபாளையம் எம்எல்ஏ தங்கபாண்டியன் அல்லது முன்னாள் எம்பி தனுஷ் ஆகியோர்ல ஒருவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படலாம்னு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இவை தவிர சிவகங்கை மாவட்ட செயலாளராக இருக்க அமைச்சர் பெரிய கருப்பன், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருக்க காதர் பாட்ஷா ஆகியோரிடம் தலா 4 சட்டமன்ற தொகுதி இருக்க நிலையில இரண்டா பிரித்து புது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. அது போலவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் மேயர் மகேஷ் ஆகியோரிடம் தலா 3 தொகுதிகள் இருப்பதாகவும் இவற்றிலிருந்து ஒவ்வொரு தொகுதியை பிரிச்சு முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு. இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்துல அமைச்சர் பெரியசாமியோட மகன் செந்தில்குமார் மற்றும் அமைச்சர் சக்கரபாணியிடம் உள்ள தொகுதிகளை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அமைச்சர் உதயநிதி சென்னை திரும்பியதும் இந்த புதிய மாவட்ட செயலாளர்கள் பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறதாவும் அதை தொடர்ந்து வர ஆகஸ்ட் 16 மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறதாவும் திமுக அரசியல் வட்டார செய்திகள் வலம் வந்துட்டு இருக்கு.